எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமலை என்ற வந்து ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் அந்த ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முருகன் கோயிலில் வந்துட்டு என்ன சிறப்புகள், அதனுடைய வரலாறு என்னன்றதை வந்து நம்ம மேலே போய் பார்ப்போம். அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்குது. இந்த காட்டுப்பகுதி பார்த்தோன்னா சுமார் 1248 hectares வந்துட்டு பரப்பளவுடைய ஒரு மலைப்பகுதின்ட்டு அரசாங்கத்தில் 1980களில் இதை வந்து காப்புக்கடா அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி மேலே போவோம், வாங்க நம்ம போய் மேலே போய் பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கீச்சு 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 கீச்சுன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது மூலிகைகள் நிறைந்த ஒரு வனப்பகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளிமான்கள், காட்டுப்பண்டிகள், காட்டுப்புனைகள், அப்புறம் வந்து பருந்து, கூகை, இது வந்து பார்த்தோன்னா கத்தாழை கிடையாது, இது வந்து ஒரு வகை கள்ளிச்செடி. இந்த மாதிரியான விலங்கினங்கள்லாம் வந்துட்டு இங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்குது. மூலிகைகளுக்கு வந்து பஞ்சமில்லாத ஒரு காடுகள் இந்த காப்பு காடுகள். இந்த மாதிரி ட்ரெக்கிங் நீங்கள் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரெக்கிங் மேற்கொள்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்கன்றதை வந்து சொல்லிக்கிறோம். அதாவது இந்த சத்தத்தை கேளுங்க. என்ன சத்தம் போடுதுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு ரீங்காரமிடுது இசை. இயற்கையின் ஒரு வரப்பிரசாதம். மலையில் இந்த குருமலை காட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இங்கே இந்த மாதிரியான ஒரு கோயில் இருக்குதுன்றதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற ஒரு நோக்கில் தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வந்து பயணங்கள் மேற்கொண்டு தெரியப்படுத்துகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முருகன் கோயிலுக்கு வந்து அந்த சைடு ஒரு வழி இருக்குது, சுற்றி வந்து ரோடு வழியே இருக்குது. அந்த ரோடு வழியில் வந்து அது ஒரு மணல் பாதை மாதிரி வரும். அதில் வந்தோம் அப்படின்னா ஒரு 3-4 kilometers வந்து முருகன் கோயில் வந்து அந்த சைடு அடிவாரத்தில் இந்த ரூட்டை வந்து நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா, ட்ரெக்கிங் வந்து ஏறணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மலையோட வளம் எல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் காட்டணும், ஒரு இயற்கை அழகை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் வந்து போய்கிட்டுருக்குறோம் அந்த பாதை வழியாக. இந்த மலையோட அழகை கொஞ்சம் பாருங்கள். அந்த பாறைகள் தான் வந்து, அதாவது இந்த ஒரு பக்கம் கீழே காப்பு காடுகள் மாதிரி அந்த காடுகள் அடர்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் மலை உச்சிக்கு வந்த உடனே ஒரு கொஞ்சம் பாறைகளாக தான் இருக்குது. இது பாறைகள் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான இது வினத்து இதெல்லாம் பாறைகள் வந்து சீனிக்கல் பாறைகள்னு சொல்லுவாங்கள்ல. பாறைகள் வந்து இப்போ எங்கேயாவது டயர்டாகி நீங்கள் உட்காரணும்னு நினச்சாலும் உட்கார முடியாது. எல்லாமே கொஞ்சம் ஊசி ஊசியாக இருக்குது. அந்த கரடு முரடான தோற்றத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், உட்கார்ந்தா குத்தும். ஸோ ரெஸ்ட்டே எடுக்காமல் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கல்லுலேயே வந்து பாலம் வந்து அங்கங்கே இந்த மலைகள்லாம் அங்கங்கே போட்டுருக்காங்க. இந்த அங்கே கூட தெரியும் பாரு, அந்த இடத்துல தெரியுதா? ஸோ அது மாதிரி அந்த மாதிரி அணைகள், சின்ன சின்ன அணைகள் மாதிரி அங்கங்கே போட்டுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, மலை மேலேருந்து இங்கே தண்ணி மழை பெய்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே வந்து இங்கே வந்து சேரும், நிறையா சேரும். அது எதுக்கு அப்படின்னா, அந்த விலங்குகள்லாம் நிறையா இருக்குது பார்த்திங்களா, இங்கே வாழ்கிற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு குடிநீராக வந்து இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்துலேயே வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மலையோட பாதி அளவுக்கு வந்து நம்ம பாதி தூரத்தை கடந்தாச்சு. இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து நிறையா ஊர்கள் எல்லாமே தெரியுது, ஊர்கள் நிறையா தெரியுது, ப்ளஸ் காற்றாலைகளும் நிறையா தெரியுது. ஆனால் காற்று இங்கேருந்து பார்த்தோம்னா காற்று வாங்குறது அந்த ஒரு மூச்சு வாங்க மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு இதமாக இருக்குது. அவர் சில்லுன்னு ஒரு காற்று வந்து ஃபீல் ஆகுது. அந்த வெயில் அடித்தாலும் அந்த காற்று வந்து முட்டி மோதுது மலை மேலே, அதனால் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. வாங்க தொடர்ந்து மேலே ஏறுவோம். காற்று பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக அடிக்குது, பேசுகிறது வந்து கேட்குதான்னு தெரியல. வினோத் வந்து கீழே நடந்து வந்துட்டுருக்குறாப்புல, நாங்கள் இன்னும் அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். ரொம்ப ஒரு அருமையாக டாசமாக இருக்குது இந்த இடம்.
பார்க்கறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கோயிலில் நெருங்கிட்டோம் கொஞ்சம் தூரம்னா இன்னொன்று தண்ணி குடிச்சிட்டு போவோம். அப்பா மூச்சு வாங்குது. கரெக்டான பாதையில் தான் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வினோத் ஏற்கனவே வந்திருக்கிறாப்புல சின்ன வயசில், நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ வரேன். எனக்கு பாதை தெரியாது, வினோத்தை தான் வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாப்புல. இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் ஒரு 15 வருஷம் ஆச்சு வந்து. மெயினாக வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க தண்ணியை வந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணியை வந்து கொண்டு போங்க. சும்மா போகலாம். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த புல்லு? இது வந்து இந்த புல், தர்ப புல்லு. ஹோமம், ஹோமத்துக்கு ஹோமம் வளர்க்குறது. இது வந்து இப்படி ஒடிச்சு இப்படி வந்து கசக்கி இப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். இது கிலா நெல்லில் விராலி இலை இந்த நான் காட்டுறேன், அது வரட்டும் நான் காட்டுறேன். ஏற்கனவே வந்து நம்ம மூலிகைகள் பற்றி வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். நிறையன்றதை விட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பயந்திருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இது. வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பரண்டை. இந்த பரண்டை வந்து கால்சியம் சத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு நல்ல இயற்கையான ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு மூலிகை. இந்த காட்டில் வந்து பரண்டை நிறையா இருக்குது. ஆனால் காப்பு காடுகள்னாலே வந்து வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மூலிகைகளும் இந்த செடிகள் தான் இருக்குது. உனக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு, பேரழிவுங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். சரி விடு விடு, நம்ம என்னத்தை சொல்ல. நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அங்கே போய் பார்ப்போம். இப்போ கோயில் வந்து ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம். அதுக்கு ஒரு அறிகுறி, அதாவது அதுக்கான ஒரு இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த புத்துக்கு வந்து ஒரு வழிபாடுலாம் வந்து பக்கத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதை கோயிலில் நெருங்கிட்டோன்றதுக்கு வந்து இதுதான் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஒரு நம்ம ஒரு 20 நிமிஷம் மேல இருக்குமா? 25 நிமிஷம் இருக்குமா? இருபது நிமிஷம். அதாவது கோயிலுக்கு வந்து நம்ம இந்த மலையை சுற்றி வண்டியிலேயே வந்து நேரடியாக வந்திருக்கலாம். கொஞ்சம் தூரம்தான் வந்து மேலே ஏற மாதிரி இருந்திருக்கும். இந்த பக்கம் முடுக்கலாங்குளம்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்துருந்தோம்னா மேலே ஏறது கொஞ்சம் பக்கம்தான். ஆனால் இந்த வழியாக ஏன் வந்தோன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும். ட்ரெக்கிங் வந்துட்டு எதனால் வந்துட்டு போகணுன்றதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். கோயிலுக்குள்ளே போகலாம், வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலோட முன்பகுதியில் இருக்கோம். இப்போ இந்த கோயிலோட பேர், இங்கே உள்ள முருகரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு வடிவேல் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பரம்பரை பரம்பரையாக தான் வந்து இந்த கோயிலோடைய நிர்வாகம் எல்லாம் வந்து ஒரே ஒரு பரம்பரையில் தான் வந்து வாரிசு வாரிசாக வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வந்து குடும்பம் வந்து முடுக்கலாங்குளத்தை சேர்ந்தவங்க. இந்த தலை வரலாறு வந்துட்டு முக்கியமாக என்னன்னா,
திருச்செந்தூர் வந்துட்டு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக ஒரு அம்மன் அருள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கிடச்சிருக்குது. அவருடைய மகனுக்கு வந்துட்டு கனவுல வந்து பாலகன், அதாவது குட்டியா வந்து ஒரு கடவுள் வந்து தோன்றி அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த குருமலையில் வந்துட்டு எனக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லதுனால, அவர் படிப்பறிவு இல்லாததுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மாதாளம்மனையே வந்து வணங்கிட்டு வந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து மாதாளம்மனை வந்துட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தி அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வணங்கிட்டு வந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த இடத்துல சரவண பொய் இருக்குது, இங்கே வந்து குருமலையில் ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் கட்டணும்ன்றத வந்து ஒரு முயற்சி செஞ்சு, அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய கிணறு மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. முன்னாடி வந்து ஓலக்கீத்து, இந்த ஓலக்கீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து கட்டி வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலிப்பீடம், இந்த ஒரு தூண், இந்த மாதிரி சிலைகள், அந்த மயில் வாகனம், அந்த மாதிரியெல்லாம் வச்சு இப்போ வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து எல்லாருக்கும் வந்து அருள் புரிஞ்சிட்ருக்கிறாரு. இதுதான் வந்து சுருக்கமான அந்த கோயிலோட வரலாறுன்றதை வந்து இங்கே நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு இப்போதைய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு வாரிசாக வந்து உத்தண்டசாமின்றவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோயிலுடைய முன்வாசல் கரெக்டாக வந்து வர்றோம். இப்போ உள்ளே வரும்போது வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோயில் ஒரு மூலிகை வனம்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே பார்த்தோம்னா இங்கே கோயில்கிட்ட வந்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வந்து ஊற்றி மர செடி கொடியெல்லாம் நல்லா வந்து செழிப்பாக வளர்த்துட்ருக்குறாங்க. இந்த பலிபீடம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சொன்ன உத்தண்டசாமின்றவர் வந்து இவங்க தான். இந்த கோயிலுக்கு வந்து இப்போது அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கிறவங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு மேற்கொண்டு அவங்களோட இதை வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம வந்து மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம் என்னன்றதை. அதாவது முதல்ல சொல்லியிருந்தேன்ல, இந்த கோயில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து எந்த மாதிரியான வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஓலக்கெடுத்து இந்த கீத்துலாம் போட்டு வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த இடம் தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க இடம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இருந்த சிலையை வந்து அப்படியே தான் இருக்குது, முருகனும் மல்லி தேவானையோட. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு புத்து, செம்மண் புத்து வந்து தோன்றி இருக்குது. இந்த புத்தை வந்து நல்லா பாருங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில், அதாவது இந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு தென்புறத்தில் தான் வந்து சரவண பொய் என்ற ஒரு ஊத்து மாதிரியே ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது இந்த கோயில் வந்து இந்த வழிபாடு நடத்துறதுக்கு திட்டமிட்ட போது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரவண பொய் இருக்குது. அந்த இடத்துலயே நம்ம இந்த மாதிரியான இந்த கோயிலை வந்து, இந்த முருகன் கோயிலை வந்துட்டு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த முடுக்கலாங்குளத்தை சேர்ந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்து இந்த கோயிலை வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அமைச்சு வந்து வழிபாடு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த சரவண பொய்யை வந்து நம்ம போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த சரவண பைகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த இடம் தான் வந்து இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து தண்ணி பார்த்தா அப்படின்னா ஊறிக்கிட்டே இருக்கும், அதாவது ஊத்து சொன்ன மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இறங்கி வந்த இடம் வந்து பார்த்தோன்னா இந்த வழி, இந்த வழியாக தான் நம்ம வந்து வந்த இடம். தண்ணியை பாருங்கள், இந்த தண்ணியிலிருந்து தான் வந்து நம்ம சாமிக்கு வந்து எல்லாமே அபிஷேகம் செய்கிறதுக்காகவும், இங்கே இப்போ இங்கே பூஜை செய்கிறாங்கள அவங்கள் குடிநீர் தேவைக்காகவும் சமையல் தேவைக்காகவும் இதுலேருந்து தான் வந்து தண்ணீர் எடுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு தண்ணியாக இருக்குது. இந்த இலை தலைகள்லாம் அந்த பூவெல்லாம் விழுந்திருக்கிறத தவிர மற்றபடி சுத்தமான ஒரு குடி தண்ணீர்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து குடித்து பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கு. கிணத்து தண்ணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு.
இந்த கோவிலை பற்றின தகவல் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அரிக்கன் லைட் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரப்போ வந்து காலையில் திறக்கிற நேரம் நைட்டு மூடுற நேரம் அந்த காலையில் காலையில் எட்டு மணி எட்டு மணி நைட்டு ஒம்பது அது வரைக்கும் இருக்குமா? காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். சாமி வந்து இங்கே தான் இருப்பாங்க. சாமியோட நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கோயிலோட கூகுள் மேப் லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷன் மேப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்துடலான்றதை வந்து இங்கே தெரியப்படுத்திக்கிறோம். இதுபோல் வந்து அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் வந்து பயன்தரக்கூடிய சந்திக்கும். நன்றி.